அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். ஒரு வாரமாவே போட முடியல. ரீசன் என்னன்னா கொஞ்சம் உடல்நிலை ஒத்துழைக்கல, ஸோ அதனால பண்ண முடியல. இப்போ ஓரளவுக்கு பெட்டர், ஸோ அதனால தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நான் இது வரைக்கும் விட்டது இப்போ நான் 68 விட்டுருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அதுல இருந்து இந்த கேப் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிடுறேன் இன்னைக்கு. அதாவது நேற்று, அதாவது லாஸ்டா நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நோட்டிபிகேஷன் நம்பர் 20/2017 நம்ம நின்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸில் நோட்டிபிகேஷன் நம்பர் 11/2017 நம்ம பார்த்தோம். அந்த 11/2017 ஒன்லி 3 சர்வீசஸ் மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறமா வந்து ஃபர்தராக அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 20/2017 திரும்ப அகெயின் அனதர் ஒரு 3 சர்வீசஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 12/2017 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ எக்ஸம்ஷன். இந்த எக்ஸம்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன், அந்த நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிபிகேஷன் நம்பர் அதே 11/2017 ரியல் எஸ்டேட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ், அண்ட் ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது ரியல் எஸ்டேட் சர்வீஸ். இந்த ரியல் எஸ்டேட் சர்வீசஸையும் எக்ஸம்ஷன் சர்வீசஸையும் இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். வாங்க நம்ம ஸ்கிரீன் வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் ரேட் நம்ம பார்த்தோம். ஸோ டேக்ஸ் ரேட் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, அதில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 11/2017 வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தோம். ஈவன் நம்ம என்ன பார்த்தோம்னா, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 20/2017 கூட நம்ம பார்த்தோம். பட் இன்பிட்வீன் நம்ம வந்து இந்த டேக்ஸ் ரேட் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் எதுலனா ஃபார் ரியல் எஸ்டேட் சர்வீசஸ், இதையும் நான் வந்து உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இந்த ரெண்டல், அதுக்கப்புறம் லீஸு, ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் வர்றது. பட் இந்த ரியல் எஸ்டேட் சர்வீசஸ் ஏன் நான் இங்கே வந்து இந்த HSN கோடோடு நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் அந்த டெவலப்மெண்ட் ரைட், அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்த ரியல் எஸ்டேட் சர்வீஸுங்கிற கோடிலிருந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதனால இந்த 11/2017 எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இதில் வந்துச்சு, தென் அதுக்கப்புறம் எப்படி அது வந்து பரிணாமம், அதாவது பரிமாற்றம் அடைஞ்சிச்சுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு வி ஹாவ் அ சம் ஐடியா. ஸோ இந்த HSN கோடு வந்து 9972, ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ்க்கு வந்து 9954. 9954ங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ், 9972ங்கிறது ரியல் எஸ்டேட் சர்வீசஸ். இந்த ரியல் எஸ்டேட் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 11/2017 சீரியல் நம்பர் 16. ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனோட சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், சீரியல் நம்பர் 3 இருக்கும், இது வந்து சீரியல் நம்பர் 16. இந்த சீரியல் நம்பர் 16 ரியல் எஸ்டேட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு பிளாங்கா ஜஸ்ட் ஒரே ஒரு சர்வீசஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதோட ரேட் வந்து அஸ் இட் இஸ் 9%, அதாவது சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி 9%, டோட்டலாக 18%. அண்ட் ஐடிசிக்கு வந்து ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இதுதான் வந்து சர்வீசஸ் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்டில் என்ன சர்வீசஸ்னா ரியல் எஸ்டேட் சர்வீசஸ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட் இதை இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதோட ஃபர்தர் சேஞ்சஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸம்ஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ். இந்த எக்ஸம்ஷன் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே ரெண்டு வகை இருக்கு. ஒன்று, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில என்னென்ன மாதிரியான எக்ஸம்ஷன் இருக்கு, ரியல் எஸ்டேட்ல என்னென்ன மாதிரியான எக்ஸம்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும்.
இப்ப நாம பார்க்க போற வீடியோல வந்து ஒன்லி ஃபார் எக்ஸம்ஷன் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து நோட்டிபிகேஷன் நம்பர் 12/2017 சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் நோட்டிபிகேஷன் நம்பர் 12/2017? கிட்டத்தட்ட சர்வீஸ் டாக்ஸ்ல நமக்கு இஷ்யூ பண்ண மெகா எக்ஸம்ஷன் நோட்டீஸ் மாதிரி தான் இந்த நோட்டிபிகேஷன் நம்பர் 12/2017. இந்த 12/2017 என்ன வகையான சர்வீசஸ் எல்லாம் எக்ஸம்டட் அப்படிங்கறத பத்தி இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுல நான் இங்க பர்டிகுலரா பேச போறது ஒன்லி அபவுட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேசல, ஒன்லி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை மட்டும் நான் பேசுறேன். ஓகே, ஸோ நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சர்வீசஸ்ல 9954 கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் 10 வரும். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வீசஸ் ப்ரொவைடட் by way of pure labor contracts. இதா மெயின். ஸோ பியூர் லேபர் கான்ட்ராக்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், எரெக்ஷன், கமிஷனிங், இன்ஸ்டாலேஷன், கம்ப்ளீஷன், ஃபிட்டிங் அவுட், ரிப்பேர், மெயின்டெனன்ஸ், ரெனோவேஷன் ஆர் ஆல்ட்ரேஷன் ஆஃப் சிவில் ஸ்ட்ரக்சர் டு எனி அதர் ஒரிஜினல் ஒர்க். ஸோ இது என்னன்னா, ஒன்லி பியூர் லேபர் கான்ட்ராக்டா இருக்கணும். அது கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், எரெக்ஷனாக இருக்கலாம், கமிஷனிங்காக இருக்கலாம், இன்ஸ்டாலேஷனாக இருக்கலாம், கம்ப்ளீஷன் ஃபிட்டிங் அவுட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இது எந்த ஸ்கீமுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் என்ஹான்ஸ்மெண்ட் அண்டர் த ஹவுஸ் ஃபார் அர்பன் மிஷன் ஆர் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இந்த ஸ்கீமுக்குள்ளே. ஸோ இந்த ஸ்கீமுக்குள்ளே இந்த பியூர் லேபர் கான்ட்ராக்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, தென் டெஃபினட்டாக அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. இதுல நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சாகணும், அது என்ன? பியூர் லேபர் கான்ட்ராக்ட். பியூர் லேபர் கான்ட்ராக்ட்னா என்ன, ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்னா என்ன? ரொம்ப ஈஸி. இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் டாக்ஸ், ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ல வந்து என்ன, நம்ம ஃபர்ஸ்டே அந்த டெஃபனிஷன்ஸ்ல படிச்சிருக்கோம். அதுல என்ன படிச்சிருக்கோம்னா, இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ல போத் மெட்டீரியல் அண்ட் லேபர் இன்வால்வ்டு நம்ம படிச்சோம், கரெக்டா? ஸோ நம்ம நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம டெஃபினிஷன்ஸ் படிக்கும் போதே ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் டாக்ஸ்ல போத் மெட்டீரியல் அண்ட் லேபர் இன்வால்வ்டு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ்ல ஈஸியா சொல்றது என்ன அப்படின்னா, ஒன்லி லேபர். ஸோ இங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, மெட்டீரியல்ங்கிறது இன்வால்வ் ஆகவே ஆகாது. அப்ப மெட்டீரியல் என்ன, மெட்டீரியல் வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்லி லேபர் ஒர்க் மட்டும் பண்ணுவோம். ஸோ லேபர் சப்ளை மட்டும்தான் இருக்குமே தவிர, தெர் இஸ் நோ இன்வால்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல். ஸோ அதுதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட்டு நில்லு, இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இதோட கண்டிஷன் என்ன, கண்டிப்பா பியூர் லேபர் கான்ட்ராக்டரா இருக்கணும். இது வந்து மெட்டீரியல் வந்து எதையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இதுல ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்ஸ் இன்வால்வ்ஸ் மல்டிபிள் யூனிட்டுக்கும் வராது, சிங்கிள் யூனிட் இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும், சிங்கிள் யூனிட். ஸோ அப்ப நான் வந்து நிறைய பண்றேன் அப்படின்னா கிடையாது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இங்க மெயினே என்னன்னா, சிங்கிள் யூனிட். ஒரு மல்டிபிள் யூனிட்ஸுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்றேன், இந்த பியூர் லேபர் கான்ட்ராக்ட் வந்து நான் சப்ளை பண்றேன் அப்படின்னா ஜிஎஸ்டி வராதா அப்படின்னா கன்ஃபார்மா வரும். ஏன்னா இங்க தே ஆர் சேயிங் ஒன்லி இண்டிவிஜுவல் யூனிட். சரி, அதே மாதிரி சார் நான் வந்து மெட்டீரியலுக்கு தனியா பில் போடுறேன், லேபருக்கு தனியா பில் போடுறேன், அப்போ நான் வந்து ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லையா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த பியூர் லேபர் கான்ட்ராக்ட்னா அவர் வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணக்கூடாது. அந்த மெட்டீரியல் சப்ளை பண்றத தனியா அவர் பில் போட்டா கூட டெஃபினட்டா அவருக்கு என்ன வரும்னா ஜிஎஸ்டி வரும், ஃபார் போத் மெட்டீரியல் அண்ட் லேபர். ஸோ இது வந்து ஃபார் அந்த ஹவுஸ் ஃபார் ஆல் அர்பன் ஹவுஸ் ஃபார் ஆல் அர்பன் மிஷன் அது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் படி வர்ற சிங்கிள் யூனிட். இன்னொரு எக்ஸம்ஷன் வந்து இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் அதுலயே சீரியல் நம்பர் 11. ஆக்சுவலா சீரியல் நம்பர் 10 வந்து ஃபர்ஸ்ட், சீரியல் நம்பர் 11 வந்து பாத்தீங்கன்னா இங்க பியூர் லேபர் கான்ட்ராக்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், எரெக்ஷன், கமிஷனிங் ஆர் இன்ஸ்டாலேஷன், ஒரிஜினல் ஒர்க் பர்டென்ஸ் டு சிங்கிள் ரெசிடென்சியல் யூனிட், அதர்வைஸ் தேன் அஸ் அ பார்ட் ஆஃப் ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ். ஸோ முன்னாடி நான் சொன்னதுதான்,
ஸோ இங்க வந்து என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து மல்டிபிள் இதுல வாங்கக்கூடாது. அங்க வந்து என்னன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ், இங்க வந்து சிங்கிள் ரெசிடென்சியல் யூனிட், ஒரு டோட்டல் பிளாக்ல ஒரே ஒரு ரெசிடென்சியல் யூனிட் பண்றது. ஸோ அப்ப இங்க வந்து அதர் தன் அ பார்ட் ஆஃப் ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ். ஸோ ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ்ல அது கிடையாது, ஒன்லி சிங்கிள் ரெசிடென்சியல் யூனிட் மட்டும் வர்றது. ஸோ இங்கேயும் என்ன அப்படின்னா பியூர் லேபர் கான்ட்ராக்ட் ஆகிருக்கணும். பியூர் லேபர் கான்ட்ராக்ட்னா என்ன, சேம் திங் நான் முன்னாடி சொன்னதுதான், த மெட்டீரியல் சுட் நாட் இன்வால்வ். மெட்டீரியல் இன்வால்வ் ஆனிச்சுன்னா தட் இஸ் நாட் அன் பியூர் லேபர் கான்ட்ராக்ட், அதுக்கு பேரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் டாக்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 12/2017. இது என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் சரிங்களா. ஸோ இதுல வந்து நோட்டிபிகேஷன் நம்பர் 12/2017 ரொம்ப பெருசு, நிறைய சர்வீசஸ் வந்து அதுல எக்ஸம் பண்ணிருப்பாங்க. நாம பார்த்தது வந்து ஒன்லி பர்டிகுலர் அபவுட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில நம்பர் 10 and 11 ரிலேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, அதை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கு என்னெல்லாம் இது எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவரை மீண்டும் உங்களிடம் வந்து விடைபெறுவது மணிமாறன் கதிரேசன். நாளை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.